தமிழ்நாடு வாழ்க என்று மாநிலம் முழுவதும் முழக்கம் கேட்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. எதிராக பேசியவர்கள் எதிர்ப்பை உணர்ந்து தங்களை மாற்றிக்கொள்ளும் நிலைமை உருவாக்கியுள்ளதாகவும் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். முதல் நாளில் சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் தொடங்கியும் வேட்பாளரை அறிவிக்காத பழனிசாமி பன்னீர்செல்வம் அணிகள் பாஜகவின் முடிவுக்காக காத்திருப்பதால் வேட்பாளரை அறிவிப்பதில் சிக்கல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு 2 தேர்தல் பார்வையாளர்கள் நியமனம். ராஜஸ்தான் IAS அதிகாரி ராஜ்குமார் யாதவ், IPS அதிகாரி சுரேஷ்குமார் சதுவே நியமிக்கப்பட்டனர். ஆந்திராவின் தலைநகராக விசாகப்பட்டினத்தை அறிவித்தார் முதலமைச்சர் ஜெகன் மோகன் ரெட்டி. 3 தலைநகரங்கள் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அறிவிப்பு. மின் இணைப்புடன் ஆதாரை இணைப்பதற்கான அவகாசம் பிப்ரவரி 15 வரை நீட்டிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 91% பேர் ஆதாரை இணைத்துள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னையில் தண்ணீர் தேங்கவில்லை என்ற நிலையை உருவாக்கியுள்ளோம். வெள்ள தடுப்பு பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. சென்னையில் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநகராட்சி பணியாளர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் நிகழ்ச்சி. ஸ்டெர்லைட் ஆலையை விற்கும் முடிவை கைவிட்டது வேதாந்தா நிறுவனம். உள்ளூர் மக்களின் பங்களிப்புடன் ஆலையை மீண்டும் இயக்க திட்டம். ஸ்டெர்லைட் ஆலையை விற்கப்போவதாக கூறி தற்போது திறப்பதற்கு சூழ்ச்சி செய்வதால் வேதாந்தா நிறுவனத்திற்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் கடும் கண்டனம். தமிழ்நாட்டில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு பொருளாதாரம் தற்போது சராசரியான நிலைக்கு திரும்பியுள்ளது. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். ₹7,986 கோடி வரி நிலுவையை செலுத்த கோரி டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸுக்கு தடை. வருமான வரித்துறை நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். கடலூரில் மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு செல்ல தடை. கடல் சீற்றத்தால் குமரி வேதாரண்யம் மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. விராலிமலை அருகே விவசாயத்திற்கு உதவும் அசோலா பாசி வளர்ப்பில் அசத்தும் மகளிர் குழுவினர். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைப்பதாக மகிழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.